Hello friends, welcome to my channel PV Lifestyle and Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சில்வர் பீச். சோ இது வீட்ல இருந்து 2.5 km தான் இருக்கு. யார் யார் போறோம்னா நானு ஹஸ்பண்ட் அப்புறம் அண்ணனோட பாப்பா சன்மிதா மூணு பேர் தான் போறோம். சோ வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்புறோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அம்மா வீட்டிலேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு ஒரு 10-15 minutes தான் ஆகும். நாங்கள் ரித்திக்கையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம், பட் அவர் தூங்கிட்டாரு, எழுந்திருக்கல. அதனால் நாங்கள் மூணு பேர் மட்டும் போகிறோம். இப்போ நம்ம பாதி தூரம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல காற்று அடிக்குது. பீச் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இது வந்து கெடில மாறுன்னு சொல்லுவாங்க. பீச் கிட்ட இது போய் ஜாயிண்ட் ஆகிற இடம்ன்றதுனால இதுலேருந்து பேக் வாட்டர்ஸ் வரும். ஸோ உப்பனாருன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு போட் வந்துட்டுருக்கு, மீன் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. இந்த போட் எல்லாமே இந்த ஆறில் போயிட்டு அந்த பீச் ஓரத்தில் போய் இதெல்லாமே கட்டிடுவாங்க. ஸோ அங்கே போய் நான் நிறைய போட்ஸ் நிற்கும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு ரோடு வந்து பிரியும். ஒன்று வந்து இந்த ரிவர் ஓரத்துலேயே, ஆற்று ஓரத்துலேயே போகும், இன்னொன்று அந்த சைட் போகும். ரெண்டு ரோடுமே போய் பீச்சில் கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ரைட் சைடு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அந்த ரிவர் சைடு ரோடில் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பழைய காலத்து பில்டிங் ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இது வந்து சென்ட் டேவிட் ஃபோர்ட். அந்த ஃபோர்ட் தனியாக இருக்குது, அதோடைய பங்களா இதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்க்கு அந்த டைமில் கட்டினது. இது இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஃபுல்லாக பாழடைஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து 400 years ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நிலக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல. இது இன்னும் நல்லா திக்காக நிறைய மரம் இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆறில் இது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இது எறா பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் நின்று அந்த இந்த தண்ணியில். ஸோ இதே சைட் பார்த்துக்கிட்டே போனோன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து சென்ட் டேவிட் ஃபோர்ட். இதுதான் அந்த சென்ட் டேவிட் ஃபோர்ட். இது 400 years முன்னாடி கட்டினது. பிரிட்டிஷ் பீரியடில் ட்ரேடு டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க இதை கட்டிட்டு இங்கே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதை ஒரு சர்ச் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சின்னதாக ஹோல் மாதிரி தெரியுதுல்ல. ஆக்சுவலாக அது வந்து சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நிறையா ஊருக்கு சீக்கிரமாக போகிறதுக்காக கட்டினதுன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஊருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. வந்து இந்த ஃபோர்ட்டோட பேக் சைடில் தான் இந்த சுரங்கப்பாதைலாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பீச் கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஃபோட்டோஷூட் நடந்துகிட்ருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் பர்த்டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நடந்துகிட்ருக்கு, அதை க்ராஸ் பண்ணி நம்ம போயிடலாம். இந்த பீச் பற்றி சொல்லணுன்னா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க செகண்ட் லாங்கஸ்ட் பீச்னு சொல்கிறாங்க. இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 57 kilometers. அந்த சீ ஷோரோட டிஸ்டன்ஸ் வந்து 57 kilometers. ஃபஸ்ட்டு வந்து மெரினா பீச் அண்ட் செகண்ட் லாங்கஸ்ட் வந்து இங்கே தான். இதனால் இது சில்வர் பீச்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க பில்டிங் வந்து ஒரு ஹாஸ்டல். இங்கே பீச்லேயே ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜோட ஹாஸ்டல் தான் அந்த சைடு இருக்குது. இந்த சைடு வந்து நேவல் யூனிட் இருக்குது. அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய போட்ஸ் நின்றுட்டுருக்கு. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த போட் கூட இங்கே தான் கொண்டு வந்து கட்டுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே போட் ஹவுஸும் இருந்துச்சு முன்னாடி, டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் அங்கே ஒரு பார்க் இருந்தது,
அதுக்கப்புறம் இப்போ நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. பட் அங்கே வந்து போலீஸ் வந்து யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணல, தண்ணிக்கிட்ட போகிறதுக்கும் அலோவ் பண்ணல, ப்ளஸ் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு, குழந்தைங்களுக்கான ரைட்ஸும் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோம், சத்தமாக சொல்லு, எங்கே வந்திருக்கோம். இங்கே நாங்கள் பாப்பா எதுவுமே விளையாட வைக்க முடியல. கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நாங்கள் உட்காந்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். கும்பலும் ரொம்ப யாரும் வரல, ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ கிளம்பியாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா, அதான் வந்து நான் சொன்ன காலேஜு, பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் ஆரம்பித்தது வந்து ஒரு 56 இயர்ஸ் பேக், 1964 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த காலேஜோட ஹாஸ்டல் தான் அங்கே நான் காமிச்சேன். நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு, பீச்சிலேருந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ போகிற வழியிலையும் உங்களுக்கு நான் திரும்ப கிளப்ஸ் அப்படியே இந்த ரூட் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியாக இங்கே வந்து பாப்பா எதுவும் ஏமாந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்நாக்ஸ் ஷாப் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.